மிராக்கல் ஸ்டிவி நேயர்களுக்கு வணக்கம். சிரிக்கணும் அப்படின்னு நினைச்சா இந்த வீடியோ உங்களுக்கு தான். என்னோட ஃப்ரெண்டு செய்யற காமெடி அளப்பற எல்லாமே அப்படிதான் எல்லாரையுமே சிரிக்க வைக்கும். இன்னைக்கு என்ன அளப்பற பண்ண போகுது அப்படின்னு பாக்கலாமா? இவ மட்டும் இல்ல, இவங்க வீட்டுல யாரை பத்தி பேசினாலும் சிரிப்பாதான் வரும். டைம் ஆச்சு, ஆனா இன்னும் வரல. வழக்கம் போல லேட்டா தான் வரும். அவ வர்றதுக்கு முன்னாடி அவங்க அம்மா எப்படி ரெண்டே கேள்வியில டாக்டரை ஓட விட்டாங்க அப்படின்னு பாக்கலாமா? அதை பார்த்துட்டு அப்படியே அவங்க அப்பாவுக்கு இவ என்ன சேட்டை செஞ்சு வீட்டில் பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுத்தா அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டாக்டரை பார்த்து அப்படி என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னு பார்த்துடலாமா? அவங்க அம்மா அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தங்களை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போனாங்க. செக்அப் பண்ண டாக்டர் சொன்னாரு, இவங்க சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணணும், இல்லைனா சுகர் அதிகமாயிடும். காலையில ரெண்டு சப்பாத்தி, மத்தியானம் மூணு சப்பாத்தி, ராத்திரியில ரெண்டு சப்பாத்தி சாப்பிடலாம். அரிசி சாப்பிடக்கூடாது, பசிச்சா கொய்யாப்பழம் மட்டும்தான் சாப்பிடணும், காயா மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாரு. சரின்னு வந்திருக்கலாம், ஆனா கூட போனது இவளோட அம்மாவாச்சே. அளப்பற செய்யலன்னா எப்படி? டாக்டர் பார்த்து ரெண்டே கேள்வி கேட்டாங்க. அதுக்கு போய் டாக்டர் தெரிச்சு ஓடிட்டாரு. முதல் கேள்வி என்ன அப்படின்னு கேட்டாங்க தெரியுமா? இதெல்லாம் சாப்பிடறதுக்கு முன்னாடியா, சாப்பிட்டதுக்கு அப்புறமா, எப்ப சாப்பிடணும் அப்படின்னு தெளிவா சொல்லிடுங்க டாக்டர் அப்படின்னு கேட்டாங்க. இப்ப டாக்டர் ஓடுறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. இவ அரிசி எல்லாம் சாப்பிட மாட்டா, சாதமா வடிச்சுதான் சாப்பிடுவா அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது கேள்வி கேட்டாங்க பாருங்க, டாக்டருக்கே பதில் தெரியல, ஓடி போயிட்டாரு. அப்படி என்ன கேட்டாங்கன்னு கேக்குறீங்களா? இதோ இப்ப தெரிஞ்சிடும். சுகர் இருந்தா அரிசி வேணாம், சப்பாத்தி சாப்பிடுங்கன்னு சொல்றீங்க. ஆனா பாருங்க, ஹிந்தி பேசுற வட இந்தியாவில அரிசி சாப்பிடாம சப்பாத்திய மட்டும்தான் சாப்பிடுறாங்க. அவங்களுக்கெல்லாம் சுகரே இல்லையே அப்படின்னு சொல்ல முடியுமா? அவங்களுக்கெல்லாம் சுகர் இல்லைன்னு சொல்ல முடியுமான்னு கேட்டாங்க. டாக்டருக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. இந்த ரெண்டு கேள்வியிலேயே தெரிச்சு ஓடி போயிட்டாரு. டாக்டர் முதல் கேள்வியில ஓட ரெடியான டாக்டர் இப்போ ரெண்டாவது கேள்வியும் கேட்ட உடனேயே ஓடி போயிட்டாரு. மூணாவது கேள்வி கேட்டா என்ன பண்றது அப்படின்னு நினைச்சிட்டாரு போல. ஒரு தடவை சும்மா சிவனே நிறந்த இவங்க அப்பாவை கோர்த்து விட்டு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுத்துட்டா எப்படின்னு பாக்கலாமா? சாப்பிட்டுட்டு சும்மா உட்கார்ந்துட்டு இருந்த அவ அப்பா கிட்ட, அம்மாவை குஷிப்படுத்துங்கப்பா, சூப்பரான சான்ஸ், இதை மிஸ் பண்ணிடாதீங்க, நீ செஞ்ச புளி சாதம் சூப்பர்னு சொல்லுங்கப்பா அப்படின்னு. அப்புறம் பாருங்க, உங்களுக்கு கிடைக்கிற ராஜ மரியாதைன்னு சொன்னா சொல்லிட்டு இது குறு குறுன்னு பார்த்துட்டு இருந்துச்சு. அதுல அடுத்தது என்ன தெரிஞ்சுக்கிற விஷயம் அப்படின்னா, அதுல அடுத்தது என்னென்ன தெரிஞ்சுக்கிற விஷயமும் கலந்த ஆர்வம் இருக்கிறத அவங்க அப்பா கவனிக்கல. அவரும் ஒய்ஃப் கிட்ட நீ செஞ்ச புளி சாதம் சூப்பர் அப்படின்னு ஐஸ் வச்சாரு. அதை கேட்டு அவங்க அம்மாவுக்கு வந்ததே கோபம். பூரி கட்ட கரண்டின்னு எடுத்து சாமி ஆடிட்டாங்க. என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே தெரியாத மாதிரி வந்து கேட்டா, போனா போகுதுன்னு குஸ்கா பிரியாணி மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சமைச்சு போட்டா அது நல்லா மூக்கு பிடிக்க நல்லா வக்கனையா தின்னுட்டு புளி சாதம் சூப்பர்னு கிண்டல் வேற. தலையை கவுத்துட்டு இருந்த அப்பாவை பார்த்து இவ ஏமா இப்படி சொன்னீங்க? தலையை கவுத்திக்கிட்டு இருந்த அப்பாவை பார்த்து இவ ஏன்பா இப்படி சொன்னீங்க? பிரியாணி எல்லாம் உங்களுக்கு புளி சாதம் மாதிரியா தெரியுது, கொஞ்சம் ஓவரா தான் பண்றீங்க அப்படின்னு சொன்னாலே பாக்கணும். அவருக்கு கிடைச்ச ராஜ மரியாதைன்னு நினைச்சு அதிர்ச்சியில இருந்து இவர்கிட்ட இது சமாதானப்படுத்துறேன் பேர் வழி அப்படின்னு சொல்லி இப்படி சொல்லி வச்சிடுச்சு. அதுக்குள்ள ஏதோ சத்தம் கேக்குதே ஆபீஸ்ல, எல்லாரும் பரபரப்பா பேசிக்கிட்டாங்க. உனக்கு கிடைச்சதா? எனக்கு கிடைச்சது, நான் தரமாட்டேன், எனக்கு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும், கிறிஸ்மஸ் பார்ட்டி தந்தாங்கன்னு பேசிக்கிட்டாங்க. கிறிஸ்மஸ் தாத்தா தானே கேள்விப்பட்டிருக்கோம், அதுனா கிறிஸ்மஸ் பார்ட்டி ஸ்வீட் கொடுத்ததா வேற பேசிக்கிறாங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போதே கேபனை திறந்துக்கிட்டு கிறிஸ்மஸ் தாத்தா வேஷத்துல இவதான் வந்தா. செம்ம லேட் ஆயிடுச்சு, அதான் தாடி ஓட்ட முடியலன்னு கிறிஸ்மஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லிச்சு. எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்தேன், வாங்கிட்டாங்க, உனக்கும் தரேன்னு வழக்கம் போல பேப்பர்ல மடிச்சு கொண்டு வந்த வெள்ள சர்க்கரைய சீனின்னு சொல்லுவாங்களே அதுதான் எடுத்தா. இவ்வளவு ஸ்வீட் எனக்கு எதுக்கு, நீயே சாப்பிடு அப்படின்னு ரிட்டர்ன் கொடுத்துட்டேன். சேர்ல சாஞ்சு உட்காந்தா, லைட் வெயிட் சேர்ல மொத்த வெயிட்டையும் போடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே ஐயோ அம்மானு சத்தம் போட்டா. சேர் அப்படியே பின்னாடி சாஞ்சிருச்சு. நல்ல வேலையா சுவர் இருந்ததுனால கீழே விழாம தப்பிச்சிட்டா. சுதாரிச்சு எழுந்ததுக்கு அப்புறமா இவ செஞ்ச அளப்பற இருக்கே, ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. நீ என்ன தள்ளிவிட செஞ்ச முயற்சிய எப்படி முறியடிச்சேன்னு பாத்தியா? இருந்தாலும் பொங்கல் வேற வரப்போகுது, அதனால உன்னை மன்னிச்சுட்டேன் அப்படின்னு அளப்பறையா ஸ்டார்ட் பண்ணிச்சு. நீ கிறிஸ்மஸ் தாத்தாவா இல்ல கிறிஸ்மஸ் பார்ட்டியா, முதல்ல அதை முடிவு பண்ணி சொல்லிடு. பொங்கலுக்கு முன்னாடி நியூ இயர் வரப்போகுதே, என்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்க, அதாவது எதை விட போற அப்படின்னு கேட்டேன். இதுல ஏதாவது தப்பு இருக்கா? அவ சொன்ன பதில பாக்கலாம். நான் இனிமே யாரையும் திட்ட போறதில்லை அப்படின்னு சொன்னதை கேட்டு ஒரு நிமிஷம் கூட சந்தோஷப்பட முடியல. உடனே அதை சொல்லிச்சு, நான் யாரையும் இனிமே திட்ட மாட்டேன், அந்த பக்கத்து வீட்டு வீணா போன வீணாவை தவிர அவங்க தம்பியை தவிர
அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரையும் சேர்த்துக்கிச்சு. கண்ட நாயையும் நான் திட்ட போகிறேன், ஆடிஷனில் என்னை ரிஜெக்ட் பண்ண வீணா போன நெளிஞ்சு போன மூஞ்சிக்காரனை நான் ஏன் திட்ட போகிறேன், அவன் படம் எடுத்தால் ஊற்றிக்கும், கண்ணு தெரியாத கபோதின்னு சகட்டுமேனுக்கு திட்டி தீர்த்துச்சு. இதில் திட்ட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே திட்டுச்சு, எனக்கு கிறிஸ்மஸ்க்கு கேக்கு பிரியாணி வித் லெக் ஃபீஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டியா, என்னோட கிறிஸ்டின் ஃப்ரெண்ட் லிஸ்ட் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், நீயும் லிஸ்ட் எடுத்து வச்சுக்கோ, ஸ்வீட் கொடுத்துட்டு இந்த கிறிஸ்மஸ் தாத்தா ட்ரெஸ்ஸை சைஸ் பண்ணணும், வாடகைக்கு கொடுத்தா கட்டுப்படி ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிச்சு. நான் எங்க பதில் சொல்றது, இது எல்லா அலப்பறையும் செஞ்சுட்டு நான் எகிறேன் அப்படின்னு சொல்லி ஓடி போயிடுச்சு. இது சேட்டை பண்ணலன்னா தான் ஆச்சரியப்படணும், சேட்டை செஞ்சா நார்மலா இருக்குன்னு தான் அர்த்தம். அடுத்த வாரம் தொடர்ந்து பார்த்து சிரிக்கலாம்.